தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு நியூ சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5வது இயல் 5 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. இதில் என்ன இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா வினா வகை, விடைவகை, பொருள்கோள், இதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான இலக்கணங்க, 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் பழைய புத்தகத்தில் கூட நிறைய புணர்ச்சியெலாம் இருக்கும், சமச்சீர் புத்தகத்தில் அது இல்லை. அது இல்லைன்னா அந்தளவுக்கு இல்லை. அதனால் இது ரொம்ப எளிமையான இலக்கணம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வினா, விடை, பொருள்கோள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வினா அதை எடுத்துக்குவோம் முதல்ல. அது என்ன வினா? இப்போ கேள்வி அப்படிங்கிறது வேறு, வினா அப்படிங்கிறது வேறு. நம்மான கேள்விங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம், அப்படி அதுக்கு பயன்படுத்துறது அவ்வளோக்கு பொருத்தமாக இருக்காது. ஏன்னா கேள்வி அப்படிங்கிறது செவியால் கேட்கப்படுவது, வினா அப்படிங்கிறது கொஷின் நம்ம. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும் ஒரு கேள்வி வினா கேட்பாங்க. அதில் பார்த்தோம்னா வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும், 6 வகை வினா அப்படின்னு அந்நூல் சொல்லும். சரி, அது என்ன 6 வகை வினா? எப்படிலாம் நம்ம ஒருத்தட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டுருக்கு. அந்த தான் இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக வாழ்க்கையில் பயன்படுத்துகிற முறை தான். ஆனால் அதை நம்ம இலக்கணமாக பார்க்கும்போது நமக்கு என்னவாக இருக்குன்னா ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ வினா வகை அப்படிங்கிறதுல முதல் அறிவினா, முதல் வினா அந்த 6 வகையில் முதலாவதாக இருக்கக்கூடியது அறிவினா. சரி, அது என்ன அறிவினா? இப்போ தெரிந்து கொண்டே பிறருக்கு எனக்கு விடை தெரியுது அந்த கேள்விக்கு, உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கக்கூடியது தான் அறிவினா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட, அம்மா அப்பாலாம் சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, எங்கள் தம்பி மாமா பேர் சொல்லுங்கள், அப்பா பேர் என்ன சொல்லுங்கள், அம்மா பேர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அது ஏன் இவங்களுக்கு தெரியாதா? அம்மா அப்பா அம்மாவே கேட்குறோம். இப்போ நானே கேட்குறேன் குழந்தைக்கிட்ட, எங்கள் அம்மா பேர் சொல்லு அப்படின்னு கேட்குறோம். எனக்கு தெரியாதா என் பேர்? ஆனால் ஏன் குழந்தைகிட்ட கேட்க? எனக்கு தெரியும், குழந்தை சொல்கிறாங்களா அதுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுக்காக. அப்போ நமக்கு விடை தெரியும், நம்ம யாருக்கிட்ட கேட்குறோமோ அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடியது தான் அறிவினா. அவங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்கம் 117ஆம் பக்கம் இருக்குது. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவும் வினா தான் அறிவினா. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாணவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்டைய டீச்சர் கேட்குறாங்க, இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது டீச்சருக்கு தெரியுது, ஆனால் மாணவர்கிட்ட கேட்குறேன் இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்னு. அப்போ தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடியது, அந்த ஐயத்தை போக்கிக்கொள்ள கேட்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா அறிவினா அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது அறியாவினா. இது அப்படியே நேராக மாறாக இருக்கும். அறியாவினான்னா உண்மையில் நமக்கு தெரியாது, தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படக்கூடியதான் அறியாவினான். இப்போ நான் உங்களை புதுசாக பார்க்குறேன், தம்பி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ என்னென்னா தெரியாது. இப்போ நீங்கள் அந்த கிளாஸில் வகுப்புக்கு முதலாக வர்றீங்க, புதுதாக ஒரு ஆசிரியர் வராங்க, அப்படி வர டீச்சர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது என்னது? நீங்கள் நிஜமாலுமே அவங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதற்கான விடை. அதுதான், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்டால் அதற்கு பேர் அறியாவினா. தனக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கேட்டால் அதுக்கு பேர் அறிவினா. உண்மையாலுமே தனக்கு அதற்கான விடை தெரியாது, பிறரிடம் கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதற்கு பேர் அறியாவினா. ரெண்டு வினா. அடுத்தது ஐயவினா. ஐயவினானா நமக்கு சந்தேகம், ஐயம்னா சந்தேகம். டீச்சர் இந்த கவிதை இந்த செய்யுளை எழுதியது யார், கம்பரா இல்லை ஔவையாரா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஐயம் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக. அப்போ தன்னுடைய ஐயத்தை நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படக்கூடியது தான் ஐயவினா. தன்னுடைய ஐயத்தை நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய. இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அதாவது எடுத்துக்காட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு ரிலேட்டடான எடுத்துக்காட்டுகள் கூட, நல்ல தரமான எடுத்துக்காட்டுகள் மாணவர்கள் நீங்கள் எழுதலாம். அதில் பரீட்சையில் வந்து இதில் இருக்கிறதா எழுதணும்னு இல்லை, இங்கே எடுத்துக்காட்டு இன்னொன்று கூட எழுதலாம். சரியாக பொருந்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு மதிப்பளிப்பாங்க, மதிப்பெண் அளிப்பாங்க. அப்போ நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், இந்த செய்யுளை இயற்றியவர் கம்பரா திருவள்ளுவரா, கம்பரா ஔவையாரா அப்படின்னு கேட்கலாம், ஐயத்தை நீக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொளல் வினா. கொளல் அப்படின்னா என்னது? ஒன்றை தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. தான் ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோம், அப்போ நம்ம கேட்குற
கேள்விக்கு. அதுதான் என்ன அப்படின்னா கொழல் வினா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடைக்கு போயிட்டு பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுக்காக அவர்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்குறோம்? கடையில் போயிட்டு வாங்கணும் நம்ம. நம்ம அம்மா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம போகிறோம் கடைக்கு போய் வாங்கிட்டு வராங்கிற, அங்கே போய் தோரம் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். எதுக்கு அந்த கேள்வி கேட்குறோம்? சும்மா வேலை இல்லாமல் போய் கேட்குறோம். எதுக்கு கேள்வி கேட்குறோம்? நம்ம வாங்க போகிறோம். அதன் பொருட்டு, ஒன்றை பெற்றுக்கொள்வதன் பொருட்டு கேட்கக்கூடிய வினா வந்து கொழல் வினா. அடுத்தது கொடை வினா, பிறருக்கு ஒன்று பொருளை கொடுப்பதன் பொருட்டு கேட்குறது. இப்போ ஒருத்தர் ரொம்ப பசியில் இருக்காங்க, அவர்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு, பாவம் அவர் வந்து இரவில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் சாமி சாப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறோம். பசியில் இருக்கிறார், எதுக்கு போய் நீங்கள் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்? சும்மா பொழுது போகாமல் இருக்கிறதுக்காக எதுக்கு கேட்குறோம்? சப்போஸ் அவர் சாப்பிடலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது உணவு கொடுக்கறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறோம். அதுதான் என்னென்னா கொடை வினா அப்படின்னு சொல்கிறது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்பது கொடை வினா. அடுத்தது ஏவல் வினா. ஏவல்னா என்ன? கட்டளையிடுறது. அந்த மாதிரி ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. அவங்க புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவுவது. கடைக்கு போறியா, போறையா அப்படின்னா போன்னு அர்த்தம். ஏவல் வினா. இது வந்து ஆறு வகை வினா. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த மாதிரி வினா எத்தனை வகைப்படம்? ஆறு வகைப்படம். அடுத்தது இந்த வினாவுக்கெல்லாம் விடை இருக்கும்ல, அப்போ விடை எத்தனை வகைப்படும் அப்படிங்கும் பொழுது விடை எட்டு வகைப்படும். என் வகை விடைகள் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன எட்டு வகையான விடை? அதில் முதல் ஒன்று சுட்டு விடை. தம்பி பள்ளிக்கூடம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்க அங்கே இருக்குது, கோவிலுக்கு எப்படி போகணும், இப்படி போகணும் அப்படின்னு சுட்டி கூறுவது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம் சுட்டு விடை. ஒன்றை சுட்டி கூறுவது தான் என்னது சுட்டு விடை. அடுத்து ரெண்டாவது மறைவிடை. ஒன்றை கொன்று தொடர்பு இருக்குது இதில், மறைவிடை அப்படிங்கிறோம். அதாவது மறுத்து கூறுறதுக்கு பேர் தான் என்னது மறைவிடை. தம்பி நீ கடைக்கு போவியா கேட்குறோம், போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன விடை? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுத்து சொன்னால் மறைவிடை. தம்பி கடைக்கு போறியா? போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை. என்றுமே ஒன்று கொன்று தொடர்புடையது. போவியான்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொன்னால் மறை, போவேன்னு சொன்னால் நேர்விடை. சரிங்களா? அடுத்தது ஏவல் விடை. இதில் பாருங்கள், தம்பி கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் நீயே செல், நமக்கே கட்டளையிடுவான், நீயே செல், தம்பி படி, நீயே படி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி கட்டளையிட்டது. அது என்னென்னா ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல். நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், வினா கேட்குறோம், அந்த வினாவுக்கு விடையாக அவங்க ஒரு வினா கேட்குறோம். தம்பி கடைக்கு போறியா, நான் ஏன் போகணும் ஒரு வினா கேட்குறேன். நம்ம கடைக்கு போறியா, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நான் ஏன் போகணும் அப்படின்னு திரும்பி நம்மளை ஒரு வினா கேட்குறது. அதுதான் வினா எதிர் வினாதல். இது உங்கள் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது அப்படின்னு எல்லாம் ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு தொடர்புடுது. உற்றது உரைத்தல். தம்பி கடைக்கு போறியா, இல்லை எனக்கு கால் வழியாக இருக்குது. இது வந்து உற்றது உரைத்தல், தனக்கு நேர்ந்ததை சொல்கிறது. வினாவிற்கு விடையாக தனக்கு நேர்ந்ததை சொல்கிறதுக்கு பேர் தான் உற்றது உரைத்தல். நீ விளையாடலையா, கால் வலிக்கிறது. கடைக்கு போறியா, கால் வலிக்கிறது அப்படின்னு உற்றது உரைத்தல். உருவது கூறல் அப்படின்னா தம்பி கடைக்கு போறியா, போனால் கால் வலிக்கும், அப்போ இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறது. அது வந்து உருவது கூறல் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். அதுதான் என்னது உருவது கூறல். அடுத்தது இனமொழி விடை. நம்ம ஒன்று கேட்டால் அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு பதில் சொல்கிறது. தம்பி உனக்கு முள்ளங்கி சாம்பார் பிடிக்குமா அப்படின்னா, இல்லை எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் தான் பிடிக்கும். சரி, அதை கூட இல்லை, தம்பி சாம்பார் பிடிக்கும், ஏதோ அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கதை எழுத தெரியுமா, இல்லை கட்டுரை தான் எழுத தெரியும். உனக்கு கவிதை எழுத தெரியுமா, இல்லை இல்லை எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும். அப்போ அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறது. அதுதான் என்ன சொல்கிறோன்னா இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றையே விடையாக சொல்கிறது தான் இனமொழி விடை. இப்போ சுட்டு விடை சுட்டி காட்டுறது, மறைவிடைனா கேட்குற கேள்விக்கு போறையான்னு கேட்டால் போகிறேன்னு சொன்னால் அது மறை, போக மாட்டேன்னு சொன்னால் அது மறைவிடை, போறேன்னு சொன்னால் அது நேர்விடை. நீயே போ அப்படின்ட்டு நமக்கு ஏவல் கொடுத்தா அது ஏவல் விடை. நான் ஏன் போகணும் அப்படின்னு நம்ம கேட்குற வினாவுக்கு ஒரு விடையவே வினாவாக சொன்னால் அது வினா எதிர் வினாதல். உற்றது உரைத்தல், போறையான்னு கேட்டால் இல்லை எனக்கு கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல், கால் வலிக்கும்னு சொன்னால் உருவது கூறல். அடுத்து இனமொழி விடை, அதுக்கு இனமான ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இனமொழி விடை. சரி, இப்போ இந்த காணொளியில் நம்ம அறுவகை வினாவும்
எண் வகை விடையும் பார்த்துருக்கோம். நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ் சோலையில் வெளியிடக்கூடிய இந்த காணொலிகளெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்து நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதியெல்லாம் பார்க்கலாம். இது தொடர்ந்து நம்ம மற்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 10ஆம் வகுப்பு கீழே 9, 8, 7 அதேமாதிரி 12ஆம் வகுப்பு வரைக்கும், இந்த 6 to 12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம அனைத்து பாடங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம தமிழ்ச்சோலையில் காணொலி போடுவோம். நண்பர்கள், தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.